இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பிட்டு இருக்கிற சித்தி டூ சீரியலில் நடிக்கிற நந்தன் லோகநாதன் அவர் இப்போ ரீசண்டாக இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சீரியலில் ரொமான்ஸாக நடிக்கும்போதும் அதுக்கப்புறம் சில நெருக்கமான காட்சிகள் நடிக்க வேண்டியதாக இருக்கும்போதும் வீட்டில் போகும்போது மனைவி கிட்டே இந்த மாதிரி கொஞ்சம் பேசி புரிய வைக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படுது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சீரியலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சித்தி டூ சீரியல் பார்த்துட்டிங்கன்னா ரசிகர் மத்தியில் அவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிக்கிட்டு இருக்குது இதில் கவின் வெண்பா அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்துக்காகவே நிறைய பேர் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற இந்த சித்தி டூ சீரியலை மறக்காமல் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரியலில் கதாநாயகன் கதாநாயகர் நந்தன் லோகநாதன் அதுக்கப்புறம் பிரீத்தி சர்மா இந்த சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க பிரீத்தி சர்மாவும் பார்த்துட்டேனா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சீரியல் பண்ணிட்டு தான் சன் டிவியில் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நந்தன் லோகநாதன் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வந்தால் ஸ்ரீதேவி சித்திரம் பேசடி அப்படின்னு ஒரு சில சீரியல்களையும் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு தான் இவர் சித்தி டூ சீரியலில் நடிக்கவே வந்திருக்கிறாரு ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான சீரியல்னால் அது சித்தி டூ சீரியல் சொல்லலாம் நடிகர் நந்தன் லோகநாதன் பார்த்துட்டிங்கன்னா நடிகர் நந்தன் லோகநாதன் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி அனிதா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சித்தி டூ சீரியலில் இவர் இப்போது சூப்பரான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிறாரு கதாநாயகனாக நடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ரீச் இவருக்குன்னு கிடச்சிக்கிட்டு இருக்குங்க ஸோ இந்த நிலையில் ரீசெண்டாக நடிகர் நந்தன் இந்த நிலையில் ரீசெண்டாக நடிகர் நந்தன் பார்த்துட்டிங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அந்த இன்டர்வியூவில் பார்த்துட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்த மாதிரி சித்தி டூ சீரியலில் வந்துட்டு நான் ரொம்பவும் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் ஒய்ஃப்க்கு இது வந்துட்டு அவங்க ரொம்பவும் அப்செட் ஆகுறாங்க அது எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரியலை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காதல் காட்சிகள் நிறையவே இருக்குது ஸோ அதை நான் வீட்டில் போயிட்டு என் ஒய்ஃப் கிட்டே சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு அவங்க வர்றாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்டாகவே அடிப்படி ஏற்படும் நானும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒர்க்கு தான் வேறு எதுவும் பெருசாக கிடையாது நான் படங்கள் நடிக்கிற மாதிரியே தான் இந்த சீரியலும் ஸோ அதனால் நீ கவலைப்படுற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் மனைவிக்கு ஆறுதல் சொல்லுவாராமா நடிகர் நந்தன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரீசண்டாக இன்டர்வியூவில் நடிகர் நந்தன் லோகநாதன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்போது இந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சித்தி டூ சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போது சித்தி டூ சீரியலில் பார்த்துட்டிங்கன்னா விறுவிறுப்பான காட்சிகள் எல்லாம் அரங்கேறிகிட்டு வந்துக்கிட்டு கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே பார்த்துட்டிங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் எங்கேயுமே வீடு கிடைக்காம வேலையும் கிடைக்காம அவங்க சுய முயற்சியில் அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இன்னி சில எபிசோடு எல்லாம் போயிட்டுருக்குது ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த சீரியல்கள்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சித்தி டூ சீரியலில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க நடிகர் நந்தன் லோகன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்